100% நேச்சுரல் மாம்பழங்கள் உங்க டோர் ஸ்டெப்ல வேணுமா? இப்பவே விசிட் பண்ணுங்க tradyfoods.com. தம்பி, நதிநீர் இணைப்பு அப்படிங்கறது ஒரு பைத்தியகாரத்தனமான ஏமாற்று தம்பி. நான் சொல்லும் போது இப்படி எழுத்து பேசுறாங்க. வல்லுநர்கள்லாம் உட்கார்ந்து விவாதங்கள்ல சொல்றாங்க பாருங்க, தண்ணியை தர மறுக்கிறான், 150 டிஎம்சி தர மறுக்கிறோம்னு போய் நதியை இணைக்க போறேன்னா நடக்கிறத பேசுங்க தம்பி. இப்ப நதிநீர் இணைப்பு 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு ரஜினிகாந்த் சொன்னது எப்போ கொடுத்துட்டாரா? அவருக்கு தெரியும் இணைக்க மாட்டாங்கன்னு. மக்கள் கோவப்படுறாங்களே, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி போய் சொன்னோம்ங்க, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க, இப்போ கேள்வி கேட்குறாங்க, எங்கிட்ட பதில் இல்லைன்றாரு. பேட்டி வேணா நான் காட்டுட்டா உங்களுக்கு கரிசன. அப்போ நீ கேட்டு அது மாதிரி தான் இது கடைசி என்னங்க 15 லட்சம் வங்கியில் போடுறோம்னு சொன்னீங்க, அது எலெக்ஷன் ஜூம்லாங்க. நதி நீரை இணைச்சி வேலை எது, அந்த நதியை இணைக்கிறது ஒரு வேலை செய்யுது, அதில் போய் வேலை செய்யுது இணைப்புக்கு. அதான் இந்திய நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற இடைத்தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி எல்லா இடங்களையும் தனித்து போட்டிடுது. அதில் எங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து 2 கரும்போடு நிற்கிற விவசாய சின்னத்தை ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அது எங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கும்போது எவ்வளவு பளிச்சுன்னு இந்த மற்ற சின்னங்கள் அளவுக்கு இது தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஆனால் திருப்பி வாக்கு எந்திரத்தில் பதிவிட்டிருக்கும்போது எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும். சுத்தமாக சின்னதாக போட்டதோட மங்களாக போட்டு அது சின்னமே தெரியாத மாதிரி, அது என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு திட்டமிட்ட மறைப்பை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அது தேர்தல் ஆணையத்திட்ட போய் மறுபடியும் முறையிடும்போது அதுக்கு நேரம் இல்லை, இது எல்லா இடங்களையும் தேர்தல் நடக்குது, நாங்கள் கவனிக்கணுங்கிறாங்க. நேரம் இல்லைங்கிற பதில் அது எப்படி ஏற்கிறது? அவங்க வைக்கும்போதே தெரியும் அது சின்னம் தெரியல, சின்னதாக இருக்குதுன்ட்டு அதை சரி செஞ்சுருக்கலாம். ஆனால் மாதிரி வாக்குப்பதிவு செஞ்சு பார்க்குறம்போது அதை அந்த பொத்தானை அழுத்தும்போது அந்த திரையில் தெரிகிறது பளிச்சுன்னு தெரியுது. அப்போ மேலே வாக்கு எந்திரத்தில் மட்டும் அதை தெரியாமல் திட்டமிட்டு வைக்க காரணம் என்ன? கடைசி நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது நீதிமன்றம், நீதிமன்றத்துக்கு போனோம். அதே தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு நேரம் இல்லைங்கிற காரணத்தை அங்கேயும் சொல்லி அது அந்த வழக்கு சரி நேரம் இல்லைங்கிறாங்களே என்ன செய்யறதுன்ட்டு உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே இருக்கிற இது உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ வழக்கு அவசர வழக்காக எடுங்க, எங்களுக்கு நாளை 2 நாளில் வாக்குப்பதிவு இருக்குதுன்னு கேட்கும்போது இப்போ அவசர வழக்காக எடுக்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு. கடைசியாக இருக்கிறது மக்கள் மட்டும்தான். அதான் உங்கள் மூலமாக என் மக்கள்கிட்ட சின்னம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. எது ரொம்ப சின்னதாகவும் மங்களாகவும் தெரிகிற சின்னம் தான் எங்களுடைய விவசாய சின்னம் என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். அதை வலிமை மிக்க ஊடகத்தின் மூலமாக அதன் வாயிலாக என் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் நினச்சோம். அதுக்காக தான் இந்த சந்திப்பு. வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ எனக்கும் பவன் கல்யாணுக்கு மட்டும்தான் இது தென் மாநிலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த புதிய ஆற்றலாக இருக்கிறோம். அது அப்படி அப்படி தானே யோசிக்க வேண்டியது இருக்குது. வேறு சுயேட்சைக்கு கொடுத்துருக்க சின்னங்களை கூட நீங்கள் பாருங்கள், இத்தனை சின்னங்கள் பாருங்கள், எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே எங்கள் சின்னம் மட்டும் மறைக்கப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது காரணம் என்ன இருக்குது? காரணம் வளர்ந்துடக்கூடாது, அதிக வாக்கை பெற்றக்கூடாது, வென்றக்கூடாது, உருவாகிடக்கூடாது, ஒரு புதிய ஆற்றல் வந்துடக்கூடாதுங்கிறது தான். நாங்கள் வந்து எடுத்து வைக்கிற அரசியல் தான், நான் ஒரு தேசிய இனத்தின் மகன், என் இனத்துக்கு நிற்கிறேன், என் இனம்ங்கிறேன், என் வளம்ங்கிறேன், என் மலை, என் காடுகள், என் வளம், அதெல்லாம் வந்து நாங்கள் வரும்போது இப்படி இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கிச்சுலாம் குழாயை போட்டு மீத்தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டுலாம் போக முடியாது. நீங்கள் அது இல்லைன்னா எப்படி எரிவாயு தயாரிக்கிறதுலாம் சொல்லக்கூடாது. சிங்கப்பூர் சின்ன நாடு, அதுவும் ஈத்தேன் எடுக்குது, மீத்தேன் எடுக்குது, ஹைட்ரோ கார்பன் எடுக்குது, ஆனால் மக்கிய மரக்கழிவுலையும் குப்பையிலையும் எடுக்குது. அவ்வளோ பெரிய சின்ன நாடு செய்யும்போது இவ்வளோ பெரிய நாடு நிலத்தை குடஞ்சி வளத்தை கெடுத்து தான் செய்யணுமா என்ன? அது அதெல்லாம் இருக்குது இல்லை. அதுக்கு மாற்று திட்டங்கள் இருக்குது. அணு உலையால் தான் மின்சாரம் தயாரிக்கப்படணுமா என்ன? காற்றாலை இல்லையா? மாற்று மின்பெருக்கத்து வழியே இல்லையா? அதெல்லாம் செய்ய முடியும். அது செய்யாமல் இந்த நாசகர திட்டங்களை எங்கள் நிலத்தில் செலுத்தணும்னு நினைக்கிறது. இப்போ இத்தனை மலைகள் இருக்குது இந்தியாவில், நீற்றின ஆய்வை மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் செய்யணும்னு என்ன தேவை வருது? அமைச்சர் சொல்கிறாரு அந்த மலையில் தான் பாறைகள் தடிமனாக இருக்குன்னு. கடித்து பார்த்தாங்களா எடுத்து தடிமனாக இருக்குங்க எப்படி தெரியுது? அப்போ ஒரு தலைவன் இல்லாத தகப்பன் இல்லாத வீடு போல் இது ஒரு தலைவன் இல்லாத நாடாக தட்டுக்கிட்டு நிற்கிது. வரம் பொருளாக எல்லா நச்சு திட்டங்கள் நாசங்கார திட்டங்களையும் என் நிலத்தில் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. அதை நாங்கள்
இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் நிலத்தை வளர்த்தி பாதுகாக்கணும்னு நினைப்போம், சண்டை போடுவோம். அதனால் எங்களை மாதிரி அரசியல் ஆற்றல்கள் கட்சிகள் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வளச்சுரண்டல்களுக்கு முதலாளிகளின் முகவர்களைத்தான் தேர்வு செய்கிறாங்களே ஒழிய தரகர்களைத்தான் தேர்வு செய்கிறீங்க. தேர்தல் அமைப்பு இருக்கே ஒழிய தலைவர்களை தேர்வு செய்கிற அமைப்பு இல்லையே. இங்கே போட்டியிடுறதில் யார் எளிய மக யார்? எல்லாமே முதலாளிகள். முதலாளிகள் பல கோடி கொடுத்து சீட்டு பெறுறாங்க, பல கோடி கொடுத்து வெற்றியை வாங்குறாங்க. அப்போ முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் திரும்ப திரும்ப கட்டமைக்கப்படுது. முதலாளிகளுக்கான தேசம், மக்களுக்கான அதிகாரமோ மக்களுக்கான ஆட்சி ஆதியோ இங்கே நிறுவப்படலையே. அதனால தான் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு. சுயேட்சையால் பிரச்சனை இல்லைன்னு நினைப்பாங்க, என்னால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைப்பாங்க. அதுதான் நினைவு உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியாதா? இல்லை இல்லை, உங்களுக்கு தெரியாது. இல்லை இல்லை, எங்களை எவ்வளவு அடக்குமுறை எதிர்கொண்டு நாங்கள் வளர்கிறோன்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கொடியத்தை விட மாட்டாங்க, கூட்டம் போட அனுமதி தர மாட்டாங்க. எங்கே ஏதாவது நாங்கள் எழுதி நாலு இடம் கேட்டால் எங்கே கூட்டமே நடந்தால் ஆள் வராதோ அந்த சந்துக்குள்ளே போய் நடத்திக்கிறேங்கம்பாங்க. இதெல்லாம் தொடர்ச்சியாக அனுபவிச்சுக்கிட்டு வர்றதுனால சொல்கிறேன் நான். அதையும் மீறி தான் நாங்கள் மேலே எழுந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது 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 திட்டமிட்ட மறைப்பு தான். தேர்தல் ஆணையத்து மேலே நான் குற்றஞ்சாட்டுறேன்னு தான் சொல்கிறேன். திட்டமிட்ட மறை தேர்தல் ஆணையமே ஒரு ஏமாற்று தானே. தேர்தல் ஆணையமே ஒரு நாடக கம்பெனி தானே. நீங்கள் அது எந்த இதில் நேர்மையாக நின்றுருக்குது? பறக்கும் படையை போட்டு மக்களுடைய பணத்தை வீதியில் பறிக்கிறீவிலைய பணம் ஓட்டுக்கு கொடுக்கப்படுறது தெரியுதா இல்லையா? பத்திரிகையில் எழுதுகிறாங்க பாருங்கள், எல்லாருமே இவ்வளோ கொடுக்குறாங்க இவ்வளோ நடக்குதுன்ட்டு. அதை ஏன் தடுக்கலை? நீங்கள் வாக்குக்கு காசு கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். ஓராண்டு சிறைன்னு எழுதி வச்சிருக்கீல்ல, சிறைக்கு போனது எத்தனை பேர்? எத்தனை பேர்? அரவக்குறிச்சியில் தேர்தல் நிறுத்தினீங்க, தஞ்சாவூரில் தேர்தல் நிறுத்தினீங்க, ஆர்கே நகரில் தேர்தல் நிறுத்தினீங்க, இடை நிறுத்தம் பண்ணீங்க. காரணம் அதிகமாக பணம் கொடுத்துட்டாங்கன்னு தெரியும். அவங்க அதிகமாக பணம் கொடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஏன் கை செய்யலை? பார்க்கலைன்னா ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்போ பார்த்தா நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்படி எடுத்த நடவடிக்கை என்னங்கிறத நாங்கள் கேட்குறது. எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படி இது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் எவ்வளவு கோடி செலவழித்து பதாகி வைக்கிறீங்க? அப்போ அது 100 விழுக்காடு வாக்கு செலுத்துங்கன்றீங்க, அது செலுத்த வைக்கிறதுக்கான முயற்சி என்ன நடந்திருக்கு? வெறும் விளம்பரத்தோடு முடிஞ்சா அவங்க சமூக பொறுப்பு? ஒரு காசு கொடுக்குற வேட்பாளர் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடைன்னு 4 பேரை தூக்கி வீசுங்க, எல்லாம் பதை பயப்படுவான். அதை விட்டுட்டு நீங்கள் காசு கொடுக்குறதே வாங்குற இடத்துல பிடிச்சி பறக்கும்படை அந்த வேலையில் செய்யணும். கொத்தமல்லி விற்றுட்டு போனவன், மளிகை கடைக்கு சரக்கு வாங்க போனவன், அப்பாவை மருத்துவமனையில் கட்டி பணம் கட்ட போனோம்பா, காசெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறதா பறக்கும் படையின்னு வேலை? இப்போ பணம் கொடுக்கப்படல, எல்லா பணத்தையும் நீங்கள் தடுத்துட்டீங்களா? அது சொல்ல முடியுமா நேர்மையா? அப்போ எல்லாமே தப்பாக இருக்குது. நம்ம தான் வந்து நாட்டு மேலையும் ஜனநாயகத்து மேலையும் பெரிய நம்பிக்கை வச்சு பற்று வச்சு பைத்தியக்காரங்க மாதிரி போராடிக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது. எல்லாமே கட்டமைப்பே தப்பாக இருக்குது. என்னை கேட்டால் நாட்டை வந்து நான் என்ன சொல்கிறேன், முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படும்போது கல்வியை தனியார் தான் கொடுப்பார், சிறப்பாக கொடுப்பார். மருத்துவத்தை தனியார் முதலாளி தான் கொடுப்பார். குடிநீர் விநியோகம் தனியார் தான் செய்வார். போக்குவரத்தை அவர் தான் நடத்துவார். எல்லாமே சிறப்பாக தனி முதலாளிகளை தான் செய்ய முடியும்னு என் அரசு நம்புதுன்னா, தலைவர்கள் நம்புகிறாங்கன்னா, தேர்தல் எதுக்கு? தேர்தல் எதுக்கு? டெண்டர் விட வேண்டியதானே, இந்தியாவை ஏலத்துக்கிட வேண்டியதானே. அதானி ஒரு 5 வருஷம் ஏலத்துக்கு எடுத்த ஆளட்டும், அம்பானி ஆளட்டும், எதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை வச்சு? நாங்கள் ஜனநாயகம் நம்பிக்கை வச்சு வரிசையில் நின்று ஒவ்வொரு தடவையும் ஓட்டு போட்டு எப்படி வெற்றி யார் பெறுறது? வெற்றியை வாங்குறாங்களா பெறுறாங்களா? தகவல் நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு, தகவலை தந்து எனக்கு என்ன புண்ணியம்? நடவடிக்கை என்ன? செயலாக்கம் என்ன? வேலூரில் ஐயா துறைமுருகன் வீட்டில் எடுத்தது மட்டும்தான் பணம், அவர் வீட்டில் தான் பணம் இருந்துச்சா? வேற எந்த வேட்பாளர் வீட்லையும் பணம் இல்லையா? ஏன் அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கல? காசு மற்றவங்களாம் கொடுக்கல, அவர் மட்டும்தான் கொடுக்க வச்சுருந்தார், வேறு யாரும் கொடுக்குறது இல்லை. மற்றவங்களாம் நேர்மையாக தேர்தலில் சந்திக்கிறாங்களா? அப்படி காட்ட நினைக்குதா அரசு? எப்படி நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குறீங்க, யோகி ஆதித்யநாத் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு முதலமைச்சர், சனம் வந்து காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டு போகுது, ஒருத்தர் எண்ணி காசை கொடுக்குறாரு. தேர்தல் ஆணையம் ஒரு முதலமைச்சரே வெளிப்படையாக கொடுத்துட்டு இருக்கும்போது எடுத்த நடவடிக்கை என்ன? அப்போ ஒரு தலைமுறை எப்படி நம்பிக்கையோடு வரும்? எவ்வளவு வெறுப்பு வரும் ஒரு ஜனநாயகத்தின் மேலே, இந்த ஆட்சியாளர் மேலே, தேசத்தின் மேலே எப்படி பற்று வரும்? வெறுப்பு வராதா? பார்க்கும்போது எதுவுமே சரியில்லைன்னு ஒரு உணர்வு வராதா? அந்த சிந்தனை வரவிடாமல் அவனை மயக்கிறதுக்கு சாதிய போதை தூண்டுறது, மத போதை தூண்டுறது, சாராயத்தை ஊற்றி கொடுக்குறது, திரைக்கவிர்ச்சியில் மயக்கி போடுறது, அவன் சிந்திக்கவே முடியாது அவன். அப்போ அது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து இங்கே வந்து பேசி கொடுக்குறாரு, நீட்டில் வந்து அதிமுக அரசு வழக்கு போறாரு,
இல்லை, இது இது வந்து தம்பி, இது வந்து இவங்க வந்து தீர்மானிக்கவே முடியாது. போடுறது, சாலை போடுறது, இது பண்ணுறது, இது உங்களுக்கு தெரியும். இது சாகர்மாலா திட்டத்தினுடைய கிளை திட்டம் தான் பாரத் மாலா. அது பீம்ஸ்டெக்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதை பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதனுடைய எக்கனாமிக் கோஆப்ரேஷன் தான் பீம்ஸ்டெக். இப்போ இதுக்குள்ளே இந்த நாடுகள் வளத்தை கொள்ளையடிச்சு போகிறதுக்கு தான் அந்த சாகர்மாலா திட்டங்கிறது, கடல் மாலைங்கிறது, சாலை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, வானூர்தி போக்குவரத்து எல்லாத்தையும் கப்பலில் இணைக்கணும். இது எதுக்கு இங்கே துறைமுகம் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதி இருப்பாங்க. ஒரு கேள்வி அடுத்து நம்ம கேட்போம், எதை ஏற்றுமதி செய்வீங்க, எதை இறக்குமதி செய்வீங்கன்னு. என் நாட்டில் இருக்கிற வளங்களையெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யும். இதுதான் இது இவங்களுடைய வேலை. அதனால் எட்டு வழிச்சாலை போடணுங்கிறது அவங்க முடிவு. அது அது வந்து இவங்க வந்து நாங்கள் எட்டு வழிச்சாலையை முதல்ல ஆதரித்த திமுக ஸ்டாலின் ஐயா வந்து என்ன சொன்னார், அது வளர்ச்சி திட்டம் அதுங்க. இன்றைக்கி எட்டு வழிச்சாலையை போடுவேன் என்று சொல்கிறார்கள், அதை பார்த்தீர்களா என்று பேசுகிறாங்க. நீட்டு தேர்வை ஆதரித்து கடிதம் எழுதுறது யார்? இவங்க. நீட்டு தேர்வுக்கு அன்னைக்கு கமலஹாசன் சொன்ன பதில் என்ன? இன்றைக்கி நீட்டு தேர்வுனால செத்த அனிதாவுக்கு பேசி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே ஒரு இது பாருங்கள், ஐயா அன்புமணி நான் தான் வழக்கு போட்டேங்கிறாரு. நாங்கள் தான் முதல்ல போட்டோம், அவர் சரி வழக்கு, அந்த பெருமை அவரே வச்சுக்கிட்டோம். ஆனால் அவர் இன்றைக்கி எட்டு வழிச்சாலை எதுக்குறேன்றாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போடணுங்கிறாரு. அவங்க கூட்டணி வச்சுருக்கிற அமைச்சர் நிதின் கட்கரி இல்லை போட்டே ஆகணுன்றாரு. இது எவ்வளவு முரண்பாடான, யார் பேச்சை நம்புறது? நீட்டு தேர்வு நாங்கள் வந்தால் விளக்களிப்போம்ங்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட சொல்லுது, அப்படின்னா காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்களை விளக்களிச்சு காட்டலாம்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும்ல. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறார்ல, நீட்டு தேர்வு முத முத கொண்டு வந்தது யார்? ஜிஎஸ்டியே இந்த கூட்டணி விமர்சிக்குது, ஆனால் ஜிஎஸ்டி முத முத கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அவங்களால செயல்படுத்த முடியல, ஏன்னா கூட்டணி ஆட்சி. இவருக்கு அதிக பெரும்பான்மை 253 இடம் தனிச்சு முழாதிகாரம் இருந்தனால செயல்படுத்தி விட்டார், அவ்வளோதானே. அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்த பிறகு பல்ட்டி அடித்து திருப்பி இல்லை நாங்கள் போராடுவோம், அது எப்படி? நாங்கள் அப்பா செத்துட்டானு அழுகிறோம், கொலை செஞ்ச நீங்களும் கூட உட்காந்து அழுதா என்ன, அது வேடிக்கை இல்லையா? அப்போ இது எல்லாமே வந்து ஒரு கொள்கையின் அடிப்படை தான் கூடணும். நீங்கள் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு திமுக கொடுக்குது, கச்சத்தீவை மீட்க போராடுறோன்னு அதிமுக கொடுக்குது. இது எத்தனை ஆண்டு கால தேர்தல் அறிக்கை இது? ஆனால் கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு ரெண்டு கட்சியுமே சொல்லுது. பாரதிய ஜனதாவும் சொல்லுது, உச்சநீதிமன்றத்தில் வந்து பதில் மனு தாக்க பண்ணுது, காங்கிரஸும் சொல்லுது. அப்போ இது இது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள்? செரலைட்டை மூடுவோம்ங்கிறோம், நாங்கள் திறந்தே தீவிரம்னு அந்த அரசு அவங்க சொல்கிறது, இதெல்லாம் இப்போ அது அது அதனால தான் இது கொள்கைக்காக கூடிய ஒரு கூட்டம் இல்லை. வெறும் நீட் நோட்டணி சீட்டணியாக தான் இருக்குது, இது கூட்டணி கிடையாது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதை விடுங்க. அது ஒரு இது இது நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இப்போ வந்து தேர்தல் நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு ஆயிடுச்சு, இப்போ கைவிட்டுருச்சு தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இப்போ அடுத்து நடக்கிற 4 சட்டமன்ற இடைத்தேர்தலையாவது போய் நான் கேட்கணும், அதான் நீ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, போய் கேட்கணும். அது இல்லைன்னா வேறு என்ன பண்ண முடியும்? அது அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள்கிட்ட ஒரு வழி இல்லை, வாக்கு கேட்கும்போதே எந்த சின்னம் தெரியலையோ அதுதான் எங்கள் சின்னம், அதில் போடுங்கன்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. வேறு என்ன செய்ய முடியும்? இல்லை, புதிய வாக்காளர் பழையவர் முதல்ல மக்கள் வந்து வாக்கு செலுத்தணும். இதில் நம்ம வந்து பார்க்குறோம், பணம் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிற மக்களின் விழுக்காடு குறைவு தான். இதில் 50,000 மேலே மாத சம்பளம் வாங்கி வாழ்கிறவங்க, 2 லட்சம் வரைக்கும் சம்பளம் பெறுற மக்கள் இருக்கிறாங்க, அந்த விழுக்காடு அதிகம். இப்போ அவங்க வந்து வரிசையில் நின்று வாக்கு செலுத்த வந்துட்டால் இந்த பணம் வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்துகிறவர்கள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஆற்றலாக வரமாட்டாங்க. அப்போ தயவுசெய்து எல்லாம் வந்து ஒரு நாள் சமூக பொறுப்போடு ஜனநாயக கடமை ஆற்ற வந்து வாக்கு செலுத்தணுங்கிறது தான். புதிய வாக்காளர்கள் அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது ஜனநாயகத்து மீது, அது வேட்பாளர் மீது, அதுக்காக நோட்டா வந்து மாற்றில்ல. அது வந்து நல்லா சமைச்சு நானும் சாப்பிடாமல் யாருக்கும் கொடுக்காமல் குப்பைத்தொட்டியில் கொட்டுறதுக்கு சமம் ஆயிரும் அது. அதனால் அந்த நோட்டா 1 லட்சம் வாக்கு விழுந்தாலும் அந்த தொகுதியில் வந்தவர் வந்து 10,000 வாக்கு வாங்கினாலும் 10,000 வாக்கு வாங்கின அந்த வேட்பாளர் தான் வெல்வார வழியே, நோட்டா வென்றதை அறிவிக்க முடியாது. ஏன்னா இந்த தேர்தல் ஜனநாயகம் அப்படி. அப்போ அப்படிங்கும்போது அதை வந்து அந்த வெறுப்பை கொட்டுவதற்கு இது என்ன, இந்த நோட்டாவை எது கொண்டு வராங்கன்னா அதை திசை திருப்பி விடுறதுக்கு தான். இந்த கோபம் இருக்குது சமூகத்தில் வில இளைஞர்களுக்குன்னா மடை மாற்றி விடுவோம்னு சொல்லாமல் அப்படி திருப்பி விடுறா அப்படின்ட்டு எதிர்த்து வாக்கு செலுத்தினானா நம்மளை வீழ்த்திடுவான், அதனால் நம்ம இது வேறு பக்கம் அவனை வடித்து விடுவோம்னு திருப்பி விடுறதான். அதை உணர்ந்து கொண்டு புதிதாக வர்ற தம்பி தங்கைகள் வந்து அது
இருக்கிற இதில் யார் சிறப்பு அப்படின்னு பார்த்து எங்களுக்கு வாக்களிங்கன்னு நாங்கள் சொல்ல, யாருக்க வாக்களிங்க முதல்ல, அதான் அதுக்கப்புறம் அது அப்புறம் அதுக்கப்புறம் யாருக்கு அளிக்கணுங்கிறது ஆழ்ந்து யோசித்து செய்ய வேண்டிய முடிவு. வாக்கு அளிக்கணுங்கிறது நம்ம சமூக பொறுப்பு. இதனால் என் ஒரு ஓட்டால் என்ன நடந்துற போகுது, நான் ஓட்டு தான் மாற்றம் வந்துட போதா அப்படின்னா ஒவ்வொருத்தர் அப்படி நினச்சா எப்படி மாற்ற வரும்? இது என்னுடைய வேலை, உங்களுடைய வேலை, நம்முடைய வேலைன்னு நினச்சா தான் மாற்றம் வரும். இல்லைன்னா வெறும் வெற்று சொல்லாகி போயிடும். அது மாறி இருக்கு. ஒரு தலைமுறை வந்து என்ன சொல்லுது, ரொம்ப நுட்பமாக உலக அரசியலை கவனிக்கிட்டு இங்கே நடக்க நீண்ட கால அரசியலை பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே நடக்கிற பல தளங்களே நடக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளை கவனிக்கிறாங்க. அப்படிங்கும்போது வேலை இல்லாமல் இருக்கிற பொறியாளர்கள் 20 லட்சம் பேருக்கு மேலே இருக்கான். இப்போ எல்லா இளைஞர்களும் ஒரு மிக நுட்பமாக இந்த நாட்டினுடைய அரசியலை கவனிக்க தொடங்கும் போது தன்னெழுச்சியாக அவர்களுக்குள்ள ஒரு எழுச்சி வருது, மாற்றத்திற்கான சிந்தனை வருது. அந்த இளைஞர்களை கூட்டம் கூட்டமாக நான் பேசும்போது இருக்கறையும் பிதுங்கி எழுச்சியாக நின்று கேட்குறத நான் பார்க்கும்போது அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அப்போ வித விதை வந்து முளைக்குது, அது விளையும் ஒரு நாள், அந்த அந்த நம்பிக்கை வருது. இல்லை அப்படி ஒன்று தேசியம்ங்கிற ஒன்று அது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து பல தேசங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. நீங்கள் ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருக்குல்ல, இந்தியாவுக்கென்று ஒரு கட்சி எதுக்கு? நான் உங்கள்கிட்ட கேள்வி இருக்கிறேன். இந்தியாவுக்கென்று ஒரு கட்சி எது? காங்கிரஸ் இந்திய கட்சி, கர்நாடகாங்கும்போது என்ன கட்சி இது? காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்திய கட்சி தானே. கர்நாடகா மாநிலம்னு வரும்போது அது இந்திய கட்சியா மாநில கட்சியா? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பதில் சொல்லுங்கள். தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாதுன்னு ரெண்டு கட்சியும் சொல்லுது அப்படின்னா நீ எப்படி இந்திய கட்சி? எப்படி இந்திய கட்சி? உன் கட்சி ஆட்சியில் என் மக்களை அடித்து விரட்டினீங்கன்னா அது மத்தியில் இருக்க தலைமையாவது கேட்கணும்ல. அப்போ என்ன கட்சி அது? அந்த மாநிலம் வரும்போது மாநில கட்சி. கேரளா ஆளும்போது காங்கிரஸ் மாநில கட்சி, கம்யூனிஸ்ட்டு மாநில கட்சி. முல்லை பெரியாற்றில் இந்த இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இதே பாரதிய ஜனதா காங்கிரஸினுடைய நிலைப்பாடு. மேகதாதுல அணை கட்டணமாக கட்டக்கூடாதா? இல்லை காவிரியில் எனக்கான நதிநீர் உரிமை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுமா அமைக்கக்கூடாதா? மேலாண்மை வாரியம் இல்லை ஆணையம்னு வைங்க, அமைக்கணுமா அமைக்கக்கூடாதா? அது உங்கள் கருத்து என்ன? அப்போ நீங்கள் அந்த மாநிலம் வரும்போது மாநில கட்சியாக மாறிக்கிறீங்க, அப்புறம் அதுக்கு இந்தியாவுக்கு ஒரு கட்சி? ஏன் ஏமாத்துறீங்க நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு? அந்தந்த மாநில மக்களே அந்தந்த மாநில மக்களின் கட்சி வரட்டும், இந்தியாவை யார் ஆளுறதுனா கூடி பேசி ஆளுவோம். அப்படி தானே விபி சிங்னு ஒரு நல்ல பிரதமர் உங்களுக்கு கிடைச்சாரு? இப்போ கூட்டணி ஆட்சி தான் நிறுவுறீங்க, கூட்டாட்சி எங்கே அமைக்கிறீங்க? அப்போ தான் மத்தியில் கூட்டாட்சி வரும், மாநிலத்தில் தன்னாட்சி வரும். நான் இல்லாமல் அவன் வாழவும் ஆளவும் முடியாது, அவன் இல்லாமல் நான் வாழவும் ஆளவும் முடியாதுங்கிற நிலை வரும்போது தான் எல்லா மாநில மக்களின் உரிமையும் பாதுகாக்கப்படும். அது இல்லாமல் ஒற்றை விரல் அசைவில் மொத்த அதிகாரத்தையும் குவிச்சு மோடியே ஆழ்வார் நினச்சா ஒரே நாளில் பணம் செல்லாதும்பாரு, ஒரே ராத்திரியில் 28 விழுக்காடு வரையும்பாரு. இதெல்லாம் கொடும்போக்கு இல்லையா? இது எப்படி சகித்துக்கிட்டு இருக்கு சொல்லிங்க? மோடி ராகுலை விட்டால் நாட்டில் ஆளுல 130 கோடி மக்களில் தகுதியான ஒரு தலைவனே இல்லையா? இல்லையா சொல்லுங்கள். ஏன் மம்தா பானர்ஜி நாட்டை ஆண்டா நாடு கெட்டு போயிருமா? மாயாவதி வந்தால் அழிஞ்சிருமா நாடு? எப்படி இருக்குது இது? அது அந்த முறையை முதல்ல ஒழிக்க நினைங்க. தேசியம் அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. என்ன தேசியம் நீர் ஓடுது கார் ஓடுதுங்க? எனக்கு வந்து டிஎம்சி காவிரியில் தண்ணி உரிமை பெற்றுத்தர முடியல. மோடியோட நிலைப்பாடுன்னு ஆந்திர காட்டுக்களை 20 பேர் சுட்டு போட்டாங்கல்ல, மோடியோட நிலைப்பாடு என்ன? கருத்து என்ன? ராகுல் காந்தியின் கருத்து என்ன? ஒரு காட்டுக்குள்ளே 4 எருமையை சுட்டு போட்டிருப்பீளா? மயிலை சுட்டு போட்டுற முடியுமா? விட்டுருவீளா? 20 தமிழனை சுட்டு போட்டான். மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையான்னு ஒரு கண்டனம் இல்லை? எங்கே தேசியம் இருக்குது? எங்கே இருக்குது? சொந்த நாட்டுக்குள்ள 13 பேரை துப்பாக்கி சுட்டு சுட்டு போட்டிங்க தூத்துக்குடியில். அரசு பாருங்கள், அரசு கொள்கை அரசு சொல்லுது நான் சேரில் இட்டம் மூடுவேன்னு. அதுக்கு ஆதரவாக தானே மக்கள் போராடுறான். தனக்கு ஆதரவாக போராடின மக்களை தடியடி நடத்தி சுட்டு கொன்று வழக்கு போட்டு சிறைப்படுத்தின எங்கேயாவது ஆட்சியை பார்த்துருக்கீங்களா? அந்த துப்பாக்கி சுட்டுக்கு நாட்டின் பிரதமர் ஒரு கண்டனம், சின்ன ஒரு வருத்தம், ஒரு கண்ணீர், ஒரு கவலை செய்தி. நாட்டில் பாதி அழிஞ்சு போச்சு தஞ்சாவூரில். எப்படி உலகத்துக்கு சோறு போட்டவன் கையேந்தி பிச்சை எடுத்து நின்ட்டான் ஒரே நாளில்? புயலில் ஒரு வார்த்தை செய்தி 30 நாளில் 4 தடவை ஓடி வந்து ஓட்டு கேட்க வர்றீங்களே 2 பேரும் நீங்கள் ஒரு நாள் எங்களை ஏற்று பார்த்தீங்களா? அப்புறம் நீங்கள் நீங்கள் இந்திய கட்சின்னு ஒன்று சொல்கிறீங்க, தேசியம்லாம் பேசிட்டுக்கிறீங்க, நீங்கள் சிரிப்பாக இருக்கு. நாங்கள் பேசுகிறதா சரின்னு வரோம். நான் பேசுகிற பிரகாஷ் பேசுகிறார்ல, என் சகோதரன் பவன் பேசுகிறான்ல. அப்போ நான்
இந்தியாவுக்கு அதிக வருமானம் தர மாநிலத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கேன், எனக்கு என்ன திருப்பி தந்தீங்க? நான் ஒரு ரூபா கொடுத்தா 40 காசு தருவீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறீங்க. எவ்வளோ பாரபட்சம் அது? எவ்வளோ பாரபட்சம்? ஒரு பேரிடர் காலங்களையாவது உரிய இழப்பீடு எனக்கு தந்திருக்கீங்களா? எவ்வளோ தந்து? 3000 கோடிக்கு பட்டேலுக்கு சிலை திறந்த நீங்கள் எனக்கு எவ்வளோ இழப்பீடு தந்தீங்க தஞ்சாவூரில் கஜா புயலுக்கு? எவ்வளோ வழி தாங்கி நிற்கிறோம் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு நிற்கிறோம் நாங்கள். அப்போ தொடர்ச்சியாக இதே அனுபவிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்கு என்ன மாற்று? அதான் அதான் வழி. அவர் இப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லாதீங்க. நான் சொல்கிறது நான் என்னுடைய கருத்தை என்னுடைய இதை வந்து கொச்சைப்படுத்தாதீங்க. அவர் சொல்கிறாருன்னு சொல்லி இது பண்ணாதீங்க நீங்கள். அவர் இன்னும் முடிவெடுக்கலை. அவர் இந்தியராக இருக்கிறதா, திராவிடராக இருக்கிறதா, தமிழராக இருக்கிறதா, முடிவெடுக்கலை. முடிவெடுத்த பிறகு பேசுவோம், இப்போ அதை பேசுவோம். தம்பி, நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனமான ஏமாற்று தம்பி. நான் சொல்லும்போது இப்படி எதிர்த்து பேசுகிறாருங்க வல்லுநர்கள்லாம் உட்கார்ந்து விவாதங்களில் சொல்கிறாங்க பாருங்கள். தம்பி, ஏரியை நம்ம வெட்டினோம், குளத்தை நம்ம வெட்டினோம், கம்மாயை நம்ம வெட்டினோம், தாங்கலை நம்ம வெட்டினோம், கரணையை நம்ம வெட்டினோம், ஊரணியை நம்ம வெட்டினோம், குளம் குட்டையை வெட்டினோம், கிணறு வெட்டினோம். ஆரணி உருவாக்கலை தம்பி, உருவாக்குனது அருவி. தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வருது. அது தானாக பாதை கண்டு ஓடிச்சு, எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே வளைவு இருக்குதுன்னு நெளிஞ்சு ஓடிச்சு. அதை போய் திருப்பின ஒரு ரோடு போடுறதுக்கே பல ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் போகுது, உயிரினங்கள் சாகுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். நீ நதியை போய் இங்கிட்டு திருப்பி எந்த நதி இணையம் மறுத்துச்சு? எங்கே உனக்கு நீர் தேவையில்லாமல் உபரி நீர் இருக்குது இந்தியாவில்? காவிரி ஒரு நதியா ரெண்டு நதியா? ஒரே நதி தானே. தண்ணியை தர மறுக்கிறான், 150 TMC தர மறுக்கிறோன்ட்டு போய் நதியை இணைக்க போகிறேன்னா நடக்கிறத பேசுங்க தம்பி, நடக்கிறத பேசுங்க. சாத்தியம் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நதிகளை எந்த நூற்றாண்டில் இணைப்பீங்க? ராமர் கோயிலே கட்டுறீங்க, இன்னும் இப்போ தான் செங்கலை அறுக்கிறீங்க. போன 5 வருஷத்தில் கட்டி முடிக்காமல் என்ன பண்ணீங்க? இப்போ மறுபடி வந்தால் கட்டுங்க, ஏன் வந்தபோது கட்டலை? பிரச்சனையை முற்று பெற வைக்காமல் அப்படியே இருக்கணும். இருந்தால் தான் அடுத்த தடவை பேசி பேசி அரசியல் செய்ய முடியும். இப்போ நதிநீர் இணைப்பு 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு ரஜினிகாந்த் சொன்னது எப்போ கொடுத்துட்டாரா? அவருக்கு தெரியும் இணைக்க மாட்டாங்கன்னு. நான் கூட 1 லட்சம் கோடி தரேன்னு சொன்னேன். உண்மையிலேயே சொல்கிறேன், நான் நகைச்சுவா சொல்ல, நீங்கள் இணைக்க ஆரம்பிங்க, நான் தாரேன். இதான் அதாவது அவங்க அவர் தான் சொல்கிறாருல்ல, நாங்கள் கடைசியாக கேட்டிங்க, நாங்கள் ஒரு எலெக்ஷன் ஜூம்லாவுக்கு சொன்னோம்ன்றவாங்க. நிதின் கட்கர்கிட்ட கேட்குறாங்களே, என்னங்க நீங்கள் ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றலே, மக்கள் கோவப்படுறாங்களே, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி போய் சொன்னோம்ங்க, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்போ கேள்வி கேட்குறாங்க, எங்கிட்ட பதில் இல்லைன்றாரு. பேச்சு வேணா நான் காட்டுட்டா உங்களுக்கு, நீங்க கரிசன் அப்போ நீங்கள் எந்த அது மாதிரி தான். இது கடைசி என்னங்க 15 லட்சம் வங்கியில் போடுறோம்னு சொன்னீங்க, அது எலெக்ஷன் ஜூம்லாங்க, சும்மா சொன்னோம். அப்போ அது 15 லட்சம் வங்கியில் போடுறோம்ட்டு அப்போ தான் சுருக்குப்பையில் இருந்த காசை உருவிட்டு போனதான் இவங்க மிச்சம். அது இன்றைக்கி கூட ஒரு தம்பி சொல்லியிருக்கான், ராமருங்கிறாங்க இராணுவங்கிறாங்க, 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒன்று என்ன செஞ்சோம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்ட்டு. அது பேச்சுக்கு சொல்லிவிடுறதானே தம்பி, நதிநீரை நாங்கள் இணைச்சிரோம்னா ஓ இணைச்சிரும் வாங்கி போயிருக்கு அப்படின்னு. எந்த நூற்றாண்டில் முடியும் தம்பி? நதிநீரை இணைச்சு வேலை எது? அந்த நதியை இணைக்கிறது ஒரு வேலை செய்யுது, அதில் போய் வேலை செய்யுது இணைப்புக்கு. அதான் இதை சொல்லணும்னு ஆர்வத்து. ஒரு தம்பி ஒன்று சொல்லுங்கள், அது ஒவ்வொரு வாக்கெந்திரத்துலையும் மாறும். ஒன்று 2ல இருக்கு, ஒருத்தர் 3ல இருக்கு, ஒருத்தர் 4, 6 அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன சொல்லி வாக்கு கேட்க முடியாது. நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.